வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாசிப்பயிறு இல்லைன்னா பாசி பருப்புலையும் செய்யலாம். இதை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதையும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும், அப்போ தான் கருகாமல் வறுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய், 1 தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். 1 மூடி தேங்காய் துருவி இதை நெய் ஊற்றி வறுக்கலாம் அல்லது சும்மாவும் வறுக்கலாம். நான் சும்மா தான் வறுத்து எடுக்கிறேன். தேங்காயில் ஈரப்பதம் இல்லாமல் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கருகக்கூடாது, கருகாமல் வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் உருண்டை பிடிக்கும்போது உதிர்ந்து விழும். உதிர்ந்து விழக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் போதும். ரவாவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வறுத்த எள்ளு, தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் எள்ளும் அரைக்காமையும் சேர்க்கலாம். எள்ளை அரைச்சிட்டு சேர்க்கும்போது அது வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இதுவும் அரைச்சாச்சு, இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா பாசிப்பயிறு அரைக்கும் போதே முழு ஏலக்காயை அதோடு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் வடிகட்டி கலந்து பார்த்துட்டு மிச்சம் இருக்கதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கலந்து பார்த்திங்கன்னா தெரியும். கலந்து பார்க்கும்போது உருண்டை உருட்டுற அளவுக்கு நம்ம வெல்லம் அதில் கலந்துக்கணும். சர்க்கரை சூடாக இருக்குது, அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் கையை வச்சு கலந்து விட்டு நம்ம கையில் உருட்டலாம். கையில் உருட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய்னா அல்லது நெய் கையில் தடவிட்டு உருட்டினீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும். உருட்டும் போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி உருட்டணும். நம்ம கெட்டிருண்டை உருட்டும் இல்லையா, அந்த மாதிரி உருட்டணும். இதுவும் அதே மாதிரி தான், கெட்டிருண்டை மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும். இந்தளவுக்கு உருட்டணும். சாப்பிட்ற சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம கெட்டிருண்டை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருட்டி வைக்கணும். அப்படி இல்லைனா எடுக்கும்போதே உதிர்ந்து கொட்டும். கொட்டாத அளவுக்கு உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. பாகு இல்லாமல் நம்ம சர்க்கரையை கலந்து செஞ்சுருக்கிறதுனால உருண்டை நல்லா கொஞ்சம் அழுத்தினோம்னா உடையும். அந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. இப்போ இதுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு, கொல்கட்டை மாவு, இடியப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதில் தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் திக்காக இல்லாமல். நம்ம சுழியனுக்கு மாவு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை அதில் நனைச்சி எண்ணெயில் பொரிக்கணும். இதில் நல்லா நனைச்சிக்கலாம். மாவை நனைச்சிட்டு அரிசி மாவில் போடுறோம், கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட நீங்கள் பாதி அரிசி மாவு பாதி மைதா மாவு சேர்த்தும் செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக அரிசி மாவுலேயும் செய்கிறேன். இதில் நல்லா நனைச்சதை அப்படியே 3 எடுத்து ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம், கொத்தாக இருக்க மாதிரி. இப்படியும் பொரிக்கலாம், அல்லது நீங்கள் ஒன்று ஒன்றா சுழியன் மாதிரி சேர்த்தும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பொரியறது நின்னதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். மேலே வெந்துருச்சு, மேல் மாவு மட்டும் வெந்தால் போதும், வெந்த உடனே எடுத்துடலாம். இப்போ இது வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். 3 அல்லது 5, 2 அந்த மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டும் பொரிக்கலாம்.
இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம கெட்டி உருண்டை சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான். மேலே அரிசி மாவு சேர்த்து எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.